ஒரு மாணவியாக எனது உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி அறிந்திருக்கிறேன். எனது உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க சட்டங்கள் இருப்பதை அறிவேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் உடல், உணர்வு அல்லது வாய்மொழி வழி வன்கொடுமையில் ஈடுபட மாட்டேன். என் மீது உடல், உணர்வு, வாய்மொழி வழி வன்கொடுமை குற்றம் என்பதை நான் அறிவேன். உடல், உணர்வு, வாய்மொழி வழி பாலியல் வன்கொடுமைக்கு சம்மதிக்க மாட்டேன். என் உரிமைகளை நான் விட்டுத்தர மாட்டேன். பாலியல் வன்கொடுமை எனக்கு நிகழ்ந்தாலோ, யாருக்கேனும் நிகழ்வதை நான் தெரிந்து கொண்டாலோ, அவசர காலங்களில் தொடர்பு கொள்ள வேண்டிய குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 அல்லது மகளிர் உதவி மைய எண் 181 தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை அறிவேன். என்னை கிண்டல், கேலி, நையாண்டி செய்வதன் மூலம் யாராலும் என்னை காயப்படுத்த முடியாது என்பதை அறிவேன். என்னை எந்த விதமான பாலியல் சீர்படுத்தலிலும் யாரேனும் ஈடுபடுத்தினால் அதை பெற்றோர் அல்லது ஆசிரியர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன். எனக்கு தெரிந்த அல்லது தெரியாத நபர்கள் என்னிடம் தகாத முறையில் நடந்தால் நான் மறுத்து உரிய அலுவலர்களிடம் புகார் அளிப்பேன். போதுமான எச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இணையத்தை பயன்படுத்துவேன். எனது உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் கடமை என்பதை அறிவேன். பெற்றோரும் ஆசிரியர்களும் என் மேல் முழு நம்பிக்கை வைத்து தேவைப்படும் நேரங்களில் எனக்கு அவர்களின் உதவியையும் ஆதரவையும் அளிப்பார்கள் என்றறிவேன். எந்த பயமும் தயக்கமும் இல்லாமல் என் எண்ணங்களையும் கவலைகளையும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் பகிர்ந்து கொள்வேன். பாலின அடிப்படையில் யாரிடமும் பாகுபாடு காட்ட மாட்டேன். அனைவரின் கண்ணியம், உரிமைகள், நலன்களை மதித்து நடப்பேன். என் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் பாலின சமத்துவத்தை பின்பற்றுவேன். குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் தேவைகள், உரிமைகள், பாதுகாப்பு குறித்து பெற்றோர் மற்றும் தோழர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன்.